ஹலோவின் இனிய காலை வணக்கம். இந்த வானிலைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணலாம். நிகழ்நேர நோக்கஸ்ட் அலர்ட்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஸோ இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்தவரையிலும் கிழக்கு திசை காற்று மற்றும் மிட்லெவல் ட்ராஃப், அது மட்டும் இல்லை உயிரழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய உராய்வு, இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி மற்றும் பூமத்தியை ஒட்டிய பகுதியில் நிலவக்கூடிய சுழற்சி, எம்ஜிஓவின் தாக்கம், இந்த மாதிரியான பல காரணிகள்னால் ஏற்படக்கூடிய இந்த மழை நிகழ்வானது இன்றும் டெல்டா பகுதிகளில் தொடரும். பல பகுதிகளில் 15 முதல் 20 சென்டிமீட்டரை தொடர்ந்து மழை பதிவாகி வருகிறது. நேற்றைய காணொலி நம்ம கூறிய போல தான் இந்த மாதிரியான மழை வந்து எந்த பகுதிகளில் கனமழை பதிவாகும், இப்போ எல்லாமே சென்னைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சென்னை கீழே டெல்டா பகுதிகளுக்கு அல்லது எங்கே எந்த பகுதிகளில் அந்த மழை உருவாகும் அப்படிங்கிறத பற்றி கணிக்கிறதுங்கிறது மிக கஷ்டம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நேரலையில் உங்களுக்கு ஃபேஸ்புக் நேரலையில் நம்ம சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி முதல் டெல்டா மாவட்டங்கள் தான் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான நிகழ்வு பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, வேலூர் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும். அதே நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், தென்காசி, குற்றாலம், ராஜபாளையம், தேனி மாவட்டத்து மலையோர பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இன்று உண்டு. அதே நேரத்தில் நாகை மாவட்டம், காரைக்கால், மயிலாடுதுறை, மாயவரம், சீர்காழி, சிதம்பரம் இந்த பகுதிகள், கடலூர் மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையாகவும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கலாம். நெல்லூர் மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கேரளா பொறுத்தவரையிலும் பத்தனம்திட்டா, இடுக்கி, அலப்பி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழையும் மற்ற ஏனைய பகுதிகளில் லேசான மழையும் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாகும். மற்ற ஏனைய பகுதிகளில் எல்லா பகுதிகளுமே தென்னிந்தியாவில் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உட்புற மாவட்டங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து ட்விட்டர்லேயும் பதிவிட்டப்பட்டு வரும், நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மழையின் அளவு அது எல்லாமே உங்களுக்கு 8:30 பிறகாக நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் அப்டேட் செய்யப்படும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.